வணக்கம், நான் உங்க கேஎல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன டிராமான்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். சரி, வாங்க டிராமாக்குள்ள போலாம். ஐ பிலாங் டு யுவர் வேர்ல்ட், நான் உங்கள் உலகத்தை சேர்ந்தவன். இப்பதான் கதையை ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம கதையோட ஃபர்ஸ்ட் ஹீரோ டிராமால என்னென்னலாம் நடக்குதுன்னு இன்ட்ரோ கொடுத்துட்டே வராரு. வாங்க நாமளும் வீடியோக்குள்ள போலாம். ஹாய், என் பேரு தான் ஹரிஷ். எனக்கு 24 வயசு ஆகுது. என் அம்மா பேரு சானியா. என் அம்மா உயிரோட இருக்கப்போ அவங்க பாஸ்ட் பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. முக்கியமா அவங்க ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கப்போ. அம்மாக்கு பாட்டி இருக்காங்க. அவங்களுக்கு பேர பசங்க தான் ரொம்ப முக்கியம். அம்மாவை சரியாவே கவனிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பசங்க தான் முக்கியம், பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் அவ்வளவா கண்டுக்க மாட்டாங்க. அதனால அம்மா மேல பாசம் காட்டவே இல்ல. தாத்தா இருந்தாங்க, ஆனாலும் ஒரு கேர் இல்ல. அப்புறம் அம்மாக்கு அப்பா இருக்காங்க. அவங்களும் பிசினஸ் பிசினஸ்னு பிசினஸ் விஷயமா போயிடுவாங்க. அம்மாவை கண்டுக்கிறதே இல்ல. ஒருவேளை அம்மா அன்னைக்கு தாத்தா சொல்றத கேட்டிருந்தா இந்நேரம் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டாங்க. எங்க பாட்டி வற்புத்திரனாலதான் அம்மா அன்னைக்கு மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அந்த மேரேஜ்னால டோட்டல் லைஃபே மாறிடுச்சு. ஏகப்பட்ட சண்டை, அடி, உத, கொடுமைன்னு எங்க அம்மா அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. கொஞ்ச நாள்ல எல்லாரும் அம்மாவை விட்டு போனாங்க. பிசினஸ் எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. ஃபேமிலிய விட்டு பிரிஞ்சோம். அம்மாக்கு மேரேஜ் ஆன நாள்ல இருந்து இப்ப வரையும் அம்மா சந்தோஷமா இருந்ததே இல்ல. அவங்க சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல. ஆனா அவ்வளவு கஷ்டத்தையும் மறைச்சு எனக்காக சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. என்னால அதை உணர முடிஞ்சிச்சு. அதனால நான் எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம கதையோட ஹீரோ ஹரிஷ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2051 என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. டைம் டிராவல் இனி டிராமா இல்ல. என் மாஸ்டரால முடியாத எக்ஸ்பிரிமெண்ட்டை என் அம்மாக்காக நான் பண்ண போறேன். ஒரு 17 முன்னாடி டிராவல் பண்ற ஒரு மிஷினை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். பல வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹரிஷ் நினைச்ச மாதிரியே டைம் டிராவல் பண்றான். அதுக்கு அவனோட அம்மா வாழ்ந்த காலம் 2021 போக ட்ரை பண்றான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு வாங்க அப்படியே ஒன்னொன்னா பாக்கலாம். இப்ப நம்ம ஹீரோ அந்த டைம் மிஷின்குள்ள நின்னுட்டு 2021, அதாவது அவங்க அம்மா காலகட்டத்துக்கு போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் அட்டம் ரொம்ப ரொம்ப ட்ரை பண்றான், ஆனாலும் அவனை சுத்தமா முடியவே இல்ல. இப்ப அவன் கையில ஒரு ரிங் காட்டுறாங்க. இதுதான் ஒரு இந்த கேஜெட்டை வச்சுதான் அவன் டைம் டிராவல் பண்ண போறான். சோ ஸ்டார்டிங் ட்ரை பண்றான், அவனால முடியவே இல்ல. அதுக்கப்புறம் அகைன் அவனோட மாஸ்டர் எழுதி வச்ச பேப்பர் எல்லாம் எடுத்து பாக்குறான். அப்படியே கையில இன்னொரு டைம் ட்ரை பண்றான். அதுக்கப்புறம் கையில அவங்க அம்மா வாழ்ந்த கட்டத்தோட அந்த மேப் எடுத்து பைக்ல வச்சுக்கிறான். இப்ப போயிட்டு சீரியஸா கண்ண முடிட்டு எப்படியாவது டிராவல் பண்ணிடணும், 2021 போகணும் அப்படின்னு நிக்கிறான். அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. இப்ப ஒரு பீச் மாதிரி இருக்கு. அந்த பீச்ல முழிக்கிறான் நம்ம ஹீரோ ஹரிஷ். சுத்தி சுத்தி பாக்குறான், இது என்ன இடம், இங்கேயும் பார்த்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பாக்குறான் இப்ப அங்க ஒரு வார்னிங் போர்டு இருக்கிறத பாக்குறான் அந்த போர்டுல 2021 இந்த பக்கம் வராதிங்க ரொம்ப ஆழமா இருக்குன்னு அலர்ட் போர்டு வச்சிருக்காங்க சோ 2021 வந்திருக்கிறத பாத்துட்டு அவங்க அம்மா பாக்க போறேன்னு அப்படி ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் வேகமா அவங்க அம்மா வாழ்ந்த காலகட்டம் அந்த ஸ்கூல்ல காட்டுறாங்க மார்க் லிஸ்ட் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க இப்ப கெத்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க இவங்க தான் ந
அப்படின்னு கடைசியா வரத கூட கெத்தா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அங்க ஒரு பொண்ணு, ஏய் தேங்க்யூடி, நீ கடைசியா வந்ததுனாலதான் நீ நான் வந்து முன்னாடி போனேன், உன்னை விட பாரு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அவ பெருமையா பீத்திட்டு இருக்கான். அப்புறம் வளையிருக்கட்டும், எல்லாம் என் பெருமையே அப்படின்னு சொல்லிட்டு போவா. இப்ப இங்க ஒரு அழகான ஹேண்ட்சம் பாய் காட்டுறாங்க, இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ அக்ஷய். யாராவ பைத்தியமா இருக்கா, இவ்வளவு திமுரு இவளுக்கு, படிக்கவே மாட்டா போல அப்படின்னு ஒரு மாதிரி வரைச்சு பாத்துட்டு இருக்கான். நல்லா படிக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி படிக்காத பொண்ணுங்களா சுத்தமா பிடிக்காது. இப்ப கிராஸ் பண்ணி போற டக்குன்னு நம்ம ஹீரோவை இடிச்சிட்டு அவ பாட்டுக்கு கண்டுக்காம போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அப்படியே அவ போறதையே பாத்துட்டு இருக்கான். புடிச்சு பாக்குற மாதிரி தெரியல, சி இவளா ஒரு பொண்ணா அப்படின்னு பாக்குற மாதிரி இருக்கு. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் இருட்டுல நடந்து போயிட்டு இருக்கா, யாரோ அவளை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. வேகமா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுகிட்டு யாரவே அப்படின்னு பயந்துட்டே ஒரு பெரிய அட்டைப்பெட்டி எடுத்து அவன் தலையில போட்டு சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் கண் முடிட்டு ஐயோ நான் எதுவும் பாக்கல என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஓட போவா. இப்ப துரத்திட்டு வந்த ஒரு பையன் அவளோட காலை புடிச்சு இழுக்கிறான். ஐயோ நான் இதே பாக்கலங்க, என்ன பாக்கல விட்டுருங்க, நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன்.
இல்லையா, நான் உங்க பையமா உங்களுக்காக 2051ல இருந்து 2021க்கு குதிச்சு வந்து டைம் டிராவல் பண்ணிருக்கேன் உங்களுக்காக அப்படிங்கிறான். இதெல்லாம் கேட்டு என்னடா உளர்ற, நீ யாரா பைத்தியக்கார, இங்க பாரு, நான் இது எதுவுமே வெளியில சொல்ல மாட்டேன், நீ ஒழுங்கா சாப்பிடு, உனக்கு என்ன நல்லா வேணுமோ தயவு செஞ்சு சாப்பிட்டு கிளம்புடா, நான் உனக்காக பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அம்மா நம்புங்கம்மா, நான் உங்க பையமா அப்படின்னு சொல்றான். ஐயோ அம்மா அம்மா சொல்லாதடா, என்னால முடியல, ஹார்ட் அட்டாக்கே வருது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ உடனே நீங்க என்ன சொன்னா நம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு என்னென்னலாம் பிடிக்கும், அவளுக்கு எப்பப்பெல்லாம் கோவம் வரும், அவளுக்கு பிடிச்ச டிஷ், அவளுக்கு அலர்ஜியான டிஷ், இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கோம். டே எப்படிடா அதெல்லாம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிடறான். இதெல்லாம் நெட்டில் போட்டாலே கிடைச்சிடும்டா, யார ஏமாத்த பாக்குற, ஓடி போயிரு, ஒழுங்கா சாப்பாடு சாப்பிட்டு மூடிட்டு கிளம்புற அப்படின்னு சொல்லுவா. ஐயோ அம்மா என்னம்மா இப்படி கோவப்படுறீங்க, அம்மா சத்தியம் பண்றேம்மா அப்படிங்கிறான். ஐயோ அம்மா அம்மான்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அதுக்கப்புறம் மொபைல்ல ஒரு ஆப் இருக்கும், சிரிப்பு வருது. பொய்யில்லமா, நிஜம்தான், உங்க பையன்தாமா அப்படின்னு சொல்றான். உடனே சரி ஓகே, நீங்க இவ்வளவு நம்பல, இப்ப நான் இன்னொரு ஐடியா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ நம்புங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறோம். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டிஎன்இ செக் பண்ண போறாங்க. இப்ப மெதுவா அம்மா நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் எந்திரிக்கிறான். ஏய் உட்கார்றா ஃப்ராடு பயலே, அங்க போயிட்டு ரிப்போர்ட்ட மாத்தலாம் தானே பாக்குற, என்னை ஏமாத்த முடியாது, நீ மட்டும் கிளம்புன அவ்வளவுதான், ஃபைட் பண்ணி உன்னை போட்டு தெளிருவே அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கான். ஐயோ அம்மா நான் அங்கேயே உட்காந்துருக்கேம்மா அப்படின்னு நம்ம ஹரிஷ் பயந்துகிட்டே குனிஞ்சிட்டே உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் அவ யோசிக்கிறா, சரி ஓகே என் ஃபியூச்சரை பத்தி சொல்றேன், நீ என் ஃபியூச்சரை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. உடனே இப்ப அவன் மூஞ்சி ரொம்ப சோகமாகுது. ஆமாமா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க வாழ்க்கையில, நீங்க எப்ப மேரேஜ் பண்ணீங்களோ அப்பில இருந்து உங்களுக்கு ஃபுல்லா கஷ்டம்தான், என்னை வளர்க்கறதுக்கு நீங்க ரொம்பவே கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லுவா. இப்ப உடனே ஐயோ என்னடா சொல்ற அப்படிங்கிறா. உடனே ஆமா உங்க கம்பெனி ஃபுல்லா திவால் ஆயிடும், மூடிடுவாங்க, உங்களை விட்டு எல்லாருமே பிரிஞ்சு போயிடுவாங்க, நீங்க தனியா இருப்பீங்கம்மா அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டு அட பாவி நார வாயா, ஏன்னா அப்படி எல்லாம் வாய வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஆமா நிஜமா தாமா சொல்றேன், நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்கம்மா, உங்க லைஃப மாத்துறதுக்கு தாமா இப்ப நான் 2021க்கு வந்திருக்கேன், எல்லாம் உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்ற. எனக்காக தான பைத்தியக்காரத்தன மாதிரி பேசுறான், ஒருவேளை கீழ்பாக்கத்துல இருந்து தப்பிச்சுட்டானோ அப்படின்னு புலம்புறா. அப்புறம் டக்குன்னு யோசிச்சு, அம்மா என் லைஃப மாத்திரேன்னு சொன்னியே, என்ன கல்யாணம் பண்ணிக்க போனவன் யாரு, என் புருஷன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அந்த அக்ஷய் தாமா உங்க புருஷன் அப்படின்னு சொல்றான். ஐயோ அக்ஷயா, அவனா, முடியாது முடியாது, நீ போய் சொல்றடா, ஃப்ராட் பயலே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஐயோ அம்மா நிஜமாலும்தான், அந்த அக்ஷய் தான் உங்க ஹஸ்பண்ட், என்னோட அப்பா அவருதான் அப்படின்னு சொல்லிடுறான். இவளுக்கு செம்ம ஷாக் ஆகுது, முடியாது அப்படின்னு கத்திட்டு இருக்கா. அது ஏன் இப்படி சொல்றான்னு அடுத்த சீன்ல காட்டுறாங்க. ஸ்கூல் கேம்ப்ல வந்து ஃபயர்ல இப்படி கொளுத்துறதுன்னு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. இவ என்ன பண்றா, ஸ்கூல் கார்டன்லயே உட்காந்துட்டு டின் எல்லாம் வச்சுட்டு ஃபயர் பண்றேன்னு ஒரு புகைச்சல் விட்டு. அந்த இடத்துக்கு நம்ம அக்ஷய் வரோம். ஐயோ என்னாச்சு, ஸ்கூல்ல புகை வருது, நெருப்பெறியுதுன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயிசமா எடுத்து ஒரு பக்கத்துல இருக்க பைப்பை ஓபன் பண்ணி தண்ணியை பீச்சி அடிப்பான். அங்க இருந்து அவ எந்திரிப்பா டேய் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. உடனே இவனுக்கு செம்ம ஷாக் ஆகுது பார்த்ததும், இவன் பக்கத்துல வந்து நின்றுட்டு சாரி கேளுறா அப்படிங்கிறான். என்ன டாவா, ஆமா சாரி கேளு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், உன் வேலையை மட்டும் பாக்க வேண்டியதான, பெரிய ஹீரோ மாதிரி இங்க வந்து தண்ணி பீச்சி அடிக்கிறியா அப்படின்னு கத்திட்டு இருப்பா. இப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம டைரக்டர் சார் வந்துடுறாரு. இவர் தான் ஸ்கூல் ஹெச்எம் மாதிரி. சோ சார் வந்துடுறாரு, என்ன பண்ணி வச்சிருக்க, எங்கேயாவது கேம்ப் போனா பண்ண வேண்டியதெல்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சார் திட்டிட்டு இருக்காரு. ஐயோ மன்னிச்சிடுங்க சார், நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லுவா. உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு, போய் 10 ரவுண்ட் அடி கிரவுண்ட்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை பாத்துட்டு சார் என்ன சார் பண்றீங்க, சாரி சார் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இத நம்ம ஹீரோ பாத்துட்டு ஒரு மாதிரி கவனிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் கட் அவுட் ரெடி பண்றதுக்காக பென்ட்ரைவ் கொடுத்திருப்பாரு சாரு. கட் அவுட்டுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன் சார், இந்தாங்க பிரிண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பென்ட்ரைவ் கொடுக்கறான். அதை பார்த்தது டக்குனு போய் புடுங்கிட்டு, நான் தப்பு பண்ணிட்டேல சார், அதுக்கு தண்டனையா நான் இதை பண்ணிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கிக்கிறா பென்ட்ரைவ. நீ என்னதான் இதை பண்ணாலும் கிரவுண்ட்ல ஓடிதான் ஆகணும், இதையும் பண்ணு கிரவுண்ட்லயும் ஓடு அப்படின்னு சொல்லிடுறாரு. அவளுக்கு மூஞ்சி சின்னதா போச்சு. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு திரும்புவா. இப்ப நம்ம ஹீரோட கால் தடுக்கி அங்க இருக்க மரத்துல போய் டம்முன்னு இடிச்சுக்குவா. ஐயோ அம்மா போச்சு தலை அப்படின்னு உழைச்சுக்கிட்டே இருக்கா. இப்ப என்னாச்சு அப்படின்னு சார் கேக்குறாரு.
உடனே இல்ல சார் ஏதோ பூகம்பம் வந்த மாதிரி இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு வேகமா ஐயோ நான் போறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடிடுறா. இப்ப அவ கிரவுண்ட்ல தான் பனிஷ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ தான் முன்னாடி போயிட்டு இருக்கான்னு தெரியாம ஐயோ அண்ணா கொஞ்சம் தண்ணி கொடுங்கண்ணா எனக்கு மூச்சு ரொம்ப வாங்குதுனா அப்படின்னு சொல்லுவா. ஆனா அவன் படிச்சுக்கிட்டே போவான், கண்டுக்கவே மாட்டான். இப்ப தெரியாம தடுக்கி உளுந்துருவா. அப்ப அவன் பேக்குக்கு பின்னாடி அவனோட டேக் இருக்கிறத கவனிக்கிறா. ஐயோ இவன் அக்ஷயா, போய் போய் இவன்கிட்ட மாட்டுவேனா, ச்சே இவனை பார்த்தாலே இல்ல நெகட்டிவா அமையுது அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பா. இவ கீழே விழுந்தத பாத்துட்டு அங்க ஒரு சீனியர் பையன் வருவான். இந்த பையன் இந்த ஸ்கூல் கிடையாது, பேஸ்கெட் பால் பிளேயர், சோ கிரவுண்டுக்காக இங்க வந்து விளையாண்டுட்டு இருப்பான். இவ உளுந்தத பாத்துட்டு என்னமாச்சு, என்ன பாப்பா கீழே விழுந்து கிடக்குற, இந்த தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு கர்ச்சிப் எல்லாம் குடிச்சிட்டு தண்ணி குடுப்பான். நம்ம ஹீரோயின் கிட்ட நல்லபடியா பேசிட்டு இருக்கான். அம்மா யாரு அந்த பையன், உன்னோட லவ்வரா அப்படின்னு கேக்குறான். உடனே குடிச்சிட்டு இருந்த தண்ணி அப்படியே போலிச்சுன்னு மூஞ்சிலே துப்பிருது. ஐயே அவனா, அவனும் நானும் என்னால கேட்கவே முடியல அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்புறம் நீங்க அவன்கிட்ட பேச்சு வச்சுக்காதீங்க, அவன் ஒரு நெகட்டிவ் பர்சன், அவனை பார்த்தாலே நமக்கு ஏதாவது பெரிய பூகம்பம் வரும், ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி வச்சிருவா. உடனே அந்த சீனியர் பையனும் ஓகேமா நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. இங்க வீட்டுக்கு வந்துட்டு அவனா அந்த அக்ஷயா செய் எனக்கு அவன் வேணே வேணா இல்ல அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. ஏன் இவ இப்படி பண்றன்னு சொல்லிட்டு இடையில இடையில அவனை மீட் பண்ண அந்த சீன்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த சீன் நம்ம ஹீரோயின் வேகமா நடந்து வந்துட்டு இருப்பா. இப்ப இவளை பார்த்ததும் ஐயோ இவளா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழே குனிஞ்சு புக் படிக்க ஆரம்பிச்சிருவான் ஹீரோ. உடனே இவனை சுத்தி சுத்தி பாத்துட்டு நீ எப்ப பாரு படிச்சுக்கிட்டே தான் இருப்பியா அப்படின்னு கேக்குறான். ஆமா படிச்சாதானே இது பண்ண முடியும், படிச்சாதானே யூனிவர்சிட்டி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கதை கதையை அளந்துட்டு இருக்கான். அப்புறம் அவனை நல்லா உத்து பார்த்துட்டு இவனையா நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் ஃபியூச்சர்ல ஐயோ சி அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி ஒரு மாதிரி மாத்திட்டு போயிடுறா. அப்படியே வேகமா போயிட்டு பிரிண்ட் கடையில அந்த சார் கொடுத்த நம்ம ஹீரோ கொடுத்தால பென் டிரைவ் அதை கொடுத்துட்டு பிரிண்ட் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஓகேமா நான் உங்க ஸ்கூல் கேபின்ல வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வாங்கிப்பாரு. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்து வீட்டுலதான் காட்டுறாங்க. வீட்டுல நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்ப நீ தனியா இருக்கமா கொஞ்சம் பாத்து நடந்துக்கோ, ஏதோ முகம் தெரியாத ஆளுங்க எல்லாம் வந்து ஏமாத்திட்டு இருக்காங்களாம், திருடங்களாம் அதிகமாயிட்டாங்க, கொஞ்சம் சேஃபா இருமா அப்படின்னு சொல்றாரு. நான் இங்க தனியா இருக்கேன், நான் என் ஆளு கூட இருக்கேனே அப்படின்னு சொல்லுவா. உன்னை ஆளா, இத்தனை வருஷமா நான் இங்க இருக்கேன், நீ தனியா தானமா இருக்கா, எனக்கு உன பத்தி தெரியுமா, உங்க அம்மா இருந்த காலத்துல இருந்தே நான் இங்க தனியா தான் இங்க இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஐயோ அசிங்கப்படுத்திட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி மாத்திரி வீட்டுக்கு போனா. வீட்டுல திரும்பினா அங்க ஒரு ரெண்டு கிஸ் வந்து பேர் வந்து முத்தம் கொடுத்துட்டு இருக்கும். உனக்கு கூட பேர் இருக்கு, ஆனா எனக்கு நான் சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அப்பாக்கு கால் பண்ணி அப்பா உங்க மீனை வந்து சீக்கிரம் எடுத்துட்டு போங்கப்பா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடுவா. அதுக்கப்புறம் வேகமா அவளோட லேப்டாப் ஓபன் பண்ணி பென்டிரைவ சொருவா. அப்பதான் தெரியும் அவளோட பென்டிரைவ் அங்க போயிடுச்சு, இவங்களோட பென்டிரைவ் இங்க வந்துருச்சு. பென்டிரைவ மாத்தி கொடுத்துருப்பா. ஐயோ போச்சு, அவர் பிரிண்ட் போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவரை துரத்திக்கிட்டே ஓடிட்டு இருப்பா. கரெக்டா கடைக்கு போயிருவா. கடைக்கு போனதான் அவர் ஸ்கூட்டி எடுத்துட்டு கிளம்பிடுவாரு. இவர் எப்படி சேஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ரிக்ஷாக்காரங்க இருப்பாங்க. அண்ணா கொஞ்சம் வேகமா போங்கண்ணா, அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியில ஏறி உட்காந்துப்பா. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்து நம்ம ஸ்கூல்ல காட்டுறாங்க. நம்ம ஹெட் மாஸ்டரோட ரூம்ல நம்ம ஹீரோ எதையோ திருடிட்டு இருக்கான், என்ன திருடுறான்னு தெரியல. அப்படியே தேடிட்டு இருக்கப்போ இவளும் எதுவா எப்படியாவது பிரிண்ட் உள்ள வச்சிருப்பாங்க, நம்ம யாருக்கு தெரியாம எடுத்தணும்னு சொல்லிட்டு ஹெச்எம் ரூம்குள்ள வருவா. இப்ப கரெக்டா பின்னாடி ஃபாலோ பண்ணது ரிக்ஷாக்காரை வந்துருவான். ஏன்னா ரிக்ஷாவுக்கு காசு கொடுக்காம குடுக்குன்னு ஓடி வந்திருப்பா. உன்னையமா என் காசு குடுமா காசு குடுமான்னு ஓடி வந்திருப்பான். இப்ப உங்க ரெண்டு பேரும் ஹெச்எம் ரூம்ல இருக்கிறத ஹெச்எம் சாரும் பாத்துடுறாரு. வேகமா உனக்கு எவ்வளவு திமுரு, நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த வயசுல உங்களுக்கு காதல் வேண்டி இருக்கா, காதல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஐய காதலா, இவன் மூஞ்சியா, இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லுவா. ரெண்டு பேரும் அப்படியே ஒரு மாதிரி ஷேமா நினைப்பாங்க. என்ன ரெண்டு பேரும் தனியா உள்ள நின்றுட்டு இருப்பாங்களா, இந்த நேரம் கரெக்டா அவ கீழே வேற உழுக போயிருப்பா, இவன்ட்டா அப்படியே தாங்கி பிடிச்சிருப்பான். சோ இதெல்லாம் பாத்துட்டு எல்லாரும் தப்பா நடிச்சிருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் இம்போசிஷன் இருக்கு, போய் தப்பு பண்ண மாட்டேன்னு சுயமா எழுதிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. இந்த நேரம் கரெக்டா அங்க பிரிண்ட் அண்ணா வந்துடுறாங்க. அம்மா உன்னைதாமா தேடிட்டு இருந்தேன், ஸ்கூல் இவ்வளவு பெருசுமா உன கண்டே பிடிக்க முடியல, அதான் கரெக்டா ஹெச்எம் ரூம்க்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பிரிண்டை கொடுத்துட்டு போவாரு. அப்பாட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிண்டை வாங்கிட்டு திரும்புவா பக்கி. இவன் பின்னாடி வந்து நின்று இருப்பான் அக்ஷய், அவனை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து விழுவா. அவன் கையில இருக்க பிரிண்ட் கீழே விழுவும். ஐயோ இதை கீழே விழுகுதேன்னு ஒரு நல்லதுக்காக நம்ம ஹீரோ அதை பிடிக்க போவான். கரெக்டா அந்த ஒரு சைடு மட்டும் பிடிச்சிருவான், அப்படியே மொத்தமும் கீழே விழுகுது. என்ன அதுல எழுதியிருப்பானா, இவளுக்கு ஒரு ஐடல் ஆகணும்னு ஆசை, சோ ஐடல் ஆகுறதுக்கு என்னென்னலாம் சாப்பிடணும், எப்படிலாம் டயட் எடுக்கணும்னு எழுதி வச்சிருப்பா. அத ஒரு பெரிய பிரிண்ட் ஆகவும் அசிங்கமா போயிடுது, ஷேம் ஷேம் ஆயிடுது. ஹீரோ அப்படியே அசிரிக்கவே மாட்டான், மண்ணு மாதிரி இருப்பான் ஹீரோ அந்த டிராமால. இவ வெக்கப்படுறத பாத்துட்டு கூடு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவன் கையில இருந்து புடுங்கிட்டு போயிடுவா. அடுத்து இம்போசிஷன் எழுத சொல்லிருப்பாங்கல்ல, சோ ரெண்டு பேர் எழுதிட்டு இருப்பாங்க, நம்ம ஹீரோவும் சின்சரா எழுதிட்டு இருப்பான். உடனே நம்ம சானியா என்ன பண்றா, அழக கணத்துல வச்சுட்டு
உனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இவ்வளவு மெதுவா எழுதிட்டு இருக்க, இப்பெல்லாம் எழுதக்கூடாது இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேக 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 வேகமா ஒரு பேப்பரை வந்து மொத்த மொத்தமா எழுதி வச்சுட்டா சீக்கிரம் ஒரு பேப்பர் முடிஞ்சு போயிரும்ல, அதனால பெருசு பெருசா எழுதி வச்சுட்டு முடிச்சுட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சார் கிட்ட கொடுப்பா. சார் பார்த்து கடுப்பாவாரு, என்னது இது இவ்வளவு பெருசு, ஒழுங்கா எழுதி கொடு, நீ வந்து எழுதி கொடுத்தாதான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு திட்டிடுவாரு. என்ன சார் போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வாங்கிட்டு முழிச்சுக்கிட்டே இருப்பா. இப்ப நம்ம ஹீரோ எழுதி முடிச்சிருப்பான், அந்த பேப்பர் வாங்கி பார்த்தா அப்படியே கண்ணுல ஒத்தையிற மாதிரி இருக்கும், அவ்வளவு அழகா எழுதி கொடுத்துருப்பான், படிக்கிறப்பான் இல்ல அதை பார்த்ததும் எழுதுனா இப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ கிளம்பு அக்ஷய் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இவன் நீ மட்டும் என்னடா தப்பிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவா. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அப்படி நைட் ஆகுது, நம்ம ஹீரோ எங்க நடந்து போயிட்டு இருக்கான், அது தூரத்துல இருந்து பாத்துட்டு நம்ம ஹீரோயின் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருப்பா. இவன் என்ன பண்றான், நைட்டு ஃபுல்லா படிக்க மாட்டான், ஆனா எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், விட்டடிக்கிறானா, இதை நம்ம கண்டி பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டே போவா. அவன் ஒரு ஹோட்டலுக்குள்ள உட்காந்துட்டு அப்பயும் படிச்சுக்கிட்டேதான் இருப்பான். இப்ப அந்த இடத்துக்கு அந்த சீனியர் பையன் வரான், நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறான். உடனே என்ன உங்களுக்கு தெரியுமா, உங்களை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே இவன் பக்கத்துல உட்காந்துட்டு பேச்சு கொடுத்துட்டே இருப்பான், நீ இப்படிலாம் படிச்சுக்கிட்டே இருக்க வேணாம், ஏன் இவ்வளவு படிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேச்சு கொடுத்துட்டு இருப்பான். இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் தான் வரா, ஆனா யாருக்குமே தெரியல இது நம்ம சானியா தான் அப்படின்ட்டு ஏதோ ஒரு யூனிஃபார்ம் போட்டு அந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்ற யூனிஃபார்ம் போட்டு காஃபி எடுத்துட்டு வந்து வப்பா, தெரியாம அது சீனியர் காலில் விழுந்துருச்சு. ஐயோ சாரி சார் சாரி சார்ன்ட்டு அவன் காலை தட்டி விட்டு இருப்பான். என்னமா நீ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பான், அது நம்ம சானியா. சானியா பார்த்தது ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதி ஆயிடுவான் அந்த சீனியர் பையன். இந்த டைம் அங்க ஒரு பொண்ணு என்னோட யூனிஃபார்ம் காணும், யார் எடுத்தா யாரு திருடுனா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வருவான். அதை பார்த்துட்டு ஐயோ போச்சு மாட்டிக்கு போறோம் அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி போவா. இதை பார்த்துட்டு பின்னாடி சீனியர் பையனும் ஓடி வரான். அம்மா நீ என்ன இந்த ட்ரெஸ் போட்டிருக்க, இங்க ஒர்க் பண்றியா என்ன பார்ட் டைமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துல என் யூனிஃபார்ம் காணும் தேடிட்டு இருக்கிறத பாத்துட்டு சீனியருக்கு நல்லா புரிஞ்சிருது. இப்ப டக்குன்னு அவனோட கோட்டை கழட்டி நம்ம ஹீரோயின் மேல போத்தி விட்டுட்டு சரி சரி விடு விடு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றான். இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நிக்கிறான், என்ன பண்ணுதுங்க இதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் இப்படி பாக்கும் இவளுக்கு சேம் சேம் ஆயிடுச்சு, ஐயோ இவனா இவன் வேற பாத்துட்டானே அப்படின்னு முழிச்சிட்டு இருப்பா. இப்ப அவங்க ரெண்டு பேருக்கு இடையில போந்து பின்னாடிதான் ரெஸ்ட் ரூம் இருக்கும், அவன் எதுவுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போவான், ஆனா இவதான் இவனை பாக்குறப்பெல்லாம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிப்பான். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. இங்க அதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு நேவர், அவனை மட்டும் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், அவன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அது எப்படி அந்த மூஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹரிஷ் கிட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இப்ப இந்த நேரம் கரெக்டா ரிப்போர்ட் வந்துச்சு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். அது ஓபன் பண்ணி பார்த்தா அம்மாவா இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இத பார்த்தது முடியாது நான் அம்மா இல்ல அப்படினு சொல்லிட்டு கத்துவா. இதோட எபிசோட் 1 முடிக்கறாங்க. இந்த டிராமா ரொம்பவே கியூட்டா இருக்கும், ஜாலியா நான் என்ஜாய் பண்ணி இந்த ஸ்டோரிய சொல்லிட்டு இருக்கேன். சோ கேக்குற உங்களுக்குமே என்ஜாயா இருக்கும் கண்டிப்பா, உங்க லிப்ஸ் ஓரம் புன்னகைய நான் பாக்குறேன். சோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நான் எக்ஸ்பிளைன் பண்ற விதம் பிடிச்சிருக்கு, என் வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புறேன். சோ என்னோட வீடியோஸ்க்கு நீங்க அழகா ஒரு லைக் தட்டிட்டு கீழே கமெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சோ நான் ரெகுலரா வீடியோ போடலான் இருக்கேன், இதை நான் நிறைய டைம் சொல்லிருக்கேன், பட் ஒரு பர்சனல் இஷ்யூனால என்னால கண்டினியூ பண்ண முடியல. இனிமே எனக்கு எந்த இஷ்யூ இல்ல, சிங்கிள், ஐ அம் ஆல்வேஸ் சிங்கிள், சிங்கிள் என்ஜாய் பண்ணிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம நம்மளோட டிராமாவை பார்க்க போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காம சப்போர்ட் பண்ணிடுங்க. பாய்.